அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். ஒரு 40 வயசு உள்ள ஒரு பெண்மணி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என் ஹஸ்பண்ட்க்கு வேற பெண்கள் கூட தொடர்பு இருக்கிற மாதிரி நான் சந்தேகப்படுறேன். அவர் என்கிட்ட இப்போ நாட்டமே காமிக்கிறது இல்லை அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இதுக்கு நான் என்ன பண்ணணும் டாக்டர் அப்படின்ட்டு. ஓகே, அவருக்கு தொடர்பு இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் சந்தேகப்படுறீங்க. உண்மையிலே அவருக்கு தொடர்பு இல்லாமலும் இருக்கலாம். இப்போது நான் சொல்ல போகிற ஒரு சில விஷயங்களுக்கு எஸ்ஆர்னோ வந்து நீங்களே கேட்டுக்கோங்க, சரியா? உங்களுடைய பார்ட்னர் கொஞ்ச நாளாகவே செக்ஸ் விஷயத்தில் உங்ககிட்ட ஆர்வம் இல்லாமல் இருக்காரா அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கோங்க. பாத்ரூம் போனால் கூட செல்ஃபோனும் கையுமா போகிறாங்களா? எப்பயுமே செல்ஃபோனை கீழே வைக்காமல் தான் கூடவே வச்சுருக்காங்களா? எப்பயுமே பாஸ்வேர்ட் போட்டு ரொம்ப ப்ரொடெக்டிவாக வச்சுருக்காங்களான்றதை கவனிச்சுக்கோங்க. என் பார்ட்னர் இப்போல்லாம் ரொம்ப திரிந்துட்டார், கண்ணாடி முன்னாடி ரொம்ப நேரம் நிற்கிறாருன்னு நீங்கள் பெருமையாக நினைக்கிறீங்களா? அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் கண்ணாடி முன்னாடி நின்று இல்லாத முடியையும் அழகுபடுத்திக்கிறாரான்றதை வந்து பார்க்கணும். அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன், நான் ஆஃபீஸ் போகிறேன், நைட் ஷிஃப்ட் போகிறேன், நான் லேட் ஒர்க் ஆகும், நான் வரதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு எக்ஸ்கியூஸ் சொல்லிவிட்டு என்ன போகிறாரா அப்படின்றத வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள், சரியா? அப்புறம் உங்களுக்கு பிடிக்காத பழக்கம் எல்லாம் அவருக்கு பிடிக்குதான்றதை பாருங்கள். என்ன ஏதோ செய்யட்டும் அப்படின்னு விட்டுடாதீங்க. சாரி வயிறு சரியில்லை, சாரி ரொம்ப பசிச்சது, நான் வெளியே சாப்பிட்டேன் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறாரா அப்படின்றத வந்து பாருங்கள். அடிக்கடி இமெயில் அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறாரான்றதை பாருங்கள். அதே மாதிரி கம்ப்யூட்டரில் தினமும் அந்த ஹிஸ்ட்ரி குக்கீஸ் எல்லாமே டெலீட் பண்ணி வச்சுருக்காரா, மொபைல் ஃபோன் க்ளீனாக வச்சுருக்காரான்றதை வந்து பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதோ ஒரு கொஷின் கேட்டால் ரொம்ப வெறப்பாவோ கோபமாகவோ என்ன எரிச்சலாவோ பதில் சொல்கிறாரா அப்படின்றத வந்து பாருங்கள். அடுத்தது வந்து ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டிய பதிலை 10 நிமிஷம் பேசுகிறாரா, எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரா, மறைக்கிறாரா அப்படின்றத வந்து பாருங்கள். நீங்கள் கேட்குற கேள்விக்கு ரொம்ப தூரமாக நின்று பதில் சொல்கிறாரா, அல்லது ரொம்ப ரொம்ப கிட்ட வந்து பேசுகிறாரா, இல்லைனா வேறு ஏதாவது சாக்குப்போக்கு சொல்கிறாரா அப்படின்றத வந்து பாருங்கள். அது இல்லாமல் அவர் எப்பயுமே நான் தனியாக இருக்கணும், எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு தனியாக விடு, என் செல்ஃபோன் இதெல்லாம் வந்து எடுக்காத அப்படின்றாரான்றதை பாருங்கள். அவருடைய பேங்க் டீட்டெயில்ஸு, என்ன செல்ஃபோன் டீட்டெயில்ஸ், கால் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹைட் பண்ணுறாரான்றதை வந்து பாருங்கள். இதெல்லாம் இருக்குது அப்படின்னா முதல்ல மாற்றிக்க வேண்டியது நீங்கள் தான். ஏன்னா உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் பிடிக்காமல் இருக்கிறதுனால தான் அவர் வந்து தடமாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. உங்ககிட்ட என்னென்ன குறைகள் இருக்குன்றதை நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதாவது அவர் ஏதாவது ஒரு விஷயம் கேட்டார் அப்படின்னா அவர் மேலே கோபப்படாமல் பொறுமையாக நின்று நிதானமாக பதில் சொல்லப்படுங்க. எதுக்கு எடுத்தாலும் அவரை வந்து குறை சொல்லாமல் என்ன அவர் கேட்குற கேள்வியில் நியாயம் இருக்கா இல்லையான்றதை வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி செக்ஷுவல் லைஃப், உங்கள் ரெண்டு பேருடைய செக்ஷுவல் லைஃப் நல்லா நார்மலாக போகுதா, ஹாப்பியாக இருக்கா, அவர் கூப்பிடும்பொழுது நீங்கள் போகிறீங்களா, நீங்கள் வந்து தேடும்பொழுது அவர் வராறான்றதை வந்து பார்த்துக்கோங்க. குடும்ப விஷயத்த ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் நல்லா அனுசரித்து போகும்பொழுது இந்த தடமாறக்கூடிய உறவுகளை நம்ம தவிர்க்க முடியும், சரிங்களா? ஏன்னா ரெண்டு பேர்கிட்டையுமே குறைகள் இருக்கலாம். யார்கிட்ட குறை இருக்குன்றத ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசி உங்கள் ஹஸ்பண்டை தடமாறி போகாமல் தடுக்க வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்குது. சந்தோஷமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.